1980 ஆண்டிலிருந்து 2000 ஆண்டு வரைக்கும் தேசிய விருது வாங்கிய தமிழ் திரைப்படங்களுடைய பட்டியலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வரிசையில் முதலாவது திரைப்படம் நெஞ்சத்தை கில்லாதே. 1980 டைரக்டர் மகேந்திரன் அவர்களுடைய டைரக்ஷனில் வெளியான இந்த திரைப்படத்தில் சுஹாசினி மோகன் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. நடிகர் மோகன் அவர்கள் இந்த திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழில் கதாநாயகனாக அறிமுகமானார். அதே போல் சுஹாசினி அவர்கள் ஒளிப்பதிவாளராகணும் அப்படின்னு கனவுல இருந்தாங்க. அவங்கள இந்த திரைப்படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தி வச்சவர் நம்ம மகேந்திரன் அவர்கள். இந்த திரைப்படம் நிறைய தியேட்டர்களில் ஒரு வருடங்களுக்கு மேலே ஓடி சாதனை படைச்சிருக்கு. இந்த படத்துக்கு சிறந்த திரைப்படத்துக்கான தேசிய விருதை கொடுத்து கௌரவிச்சாங்க இந்திய அரசு. அது போக இந்த திரைப்படம் சிறந்த ஆடியோகிராஃபி, சிறந்த சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு ரெண்டு விருதுகள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு. அடுத்து 81 பாலச்சந்தர் அவர்களுடைய தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற திரைப்படம் தேசிய விருதை வாங்குச்சு. தண்ணீர் பஞ்சத்தை மையமாக வச்சு இந்த படத்துடைய திரைக்கதையை அமைச்சிருப்பாரு நம்ம பாலச்சந்தர் அவர்கள். சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதையும் இந்த படம் தான் வாங்குச்சு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யதார்த்தமான ஒரு திரைப்படமாக இருக்கும். அடுத்து 82 ஏழாவது மனிதன் அப்படிங்கிற திரைப்படம் தேசிய விருதை வாங்குச்சு. இந்த படத்தை ஹரிகரன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ரகுவரன் அவர்கள் தமிழில் இந்த திரைப்படத்தின் மூலமாக தான் ஹீரோவாக அறிமுகமாகிறார். 83 கோமல் சுவாமிநாதன் டைரக்ஷனில் வெளியான ஒரு இந்திய கனவு திரைப்படம் தேசிய விருதை வாங்குச்சு. இந்த படத்தில் சுஹாசினி ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருப்பாங்க. அடுத்து 84 பாலச்சந்தர் அவர்களுடைய டைரக்ஷனில் வெளியான அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படம் தேசிய விருதை வாங்குச்சு. அதுக்கப்புறம் 85 முதல் மரியாதை திரைப்படம் தேசிய விருதை வாங்குச்சு. இந்த திரைப்படத்தை பாரதி ராஜா அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். சிவாஜி கணேசன், ராதா, வடிவுகரசி இவங்களாம் முக்கியமான ரோலில் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சூப்பரான ஒரு திரைப்படம். அடுத்து 86 மௌனராகம் திரைப்படம் தேசிய விருதை வாங்குச்சு. மணிரத்னம் அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் செய்ய மோகன், கார்த்திக், ரேவதி என பலரும் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளேயோட இந்த படம் இருக்கும். அடுத்து 87 பாலுமகேந்திரா அவர்களுடைய வீடு திரைப்படம் தேசிய விருதை வாங்குச்சு. அர்ச்சனா இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிச்சிருப்பாங்க. வாடகை வீடு தேடி அவங்க அலைவாங்க, கடைசியில் அவங்களுக்கு வீடே கிடைக்காது. அதனால் சொந்த வீடு கட்டணும்னு பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடை கட்டுவாங்க. கடைசியாக அந்த இடத்த கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக எடுத்துக்குவாங்க, ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதுதான் இந்த படத்தோட சிம்பிளான ஸ்டோரி. ஆனால் இளையராஜாவோட பிஜிஎம் இந்த படத்தில் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக 88 எந்த ஒரு படமும் தேசிய விருது வாங்கலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரில. 89 பார்த்திபன் அவர்களுடைய டைரக்ஷனில் வெளியான புதிய பாதை திரைப்படம் தேசிய விருது வாங்கியிருக்கு. இந்த படத்தை பார்த்திபன் அவர்களே டைரக்ஷன் செய்து அவரே நடிக்கவும் செஞ்சார். இது அவருடைய முதல் திரைப்படம் வேற. முதல் படத்திலே வெயிட்டு காட்டிட்டாப்புல நம்ம பார்த்திபன். அதுக்கப்புறமா 90 அஞ்சலி திரைப்படம் தேசிய விருதை வாங்குச்சு. மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷனில் வெளியான இந்த படத்தில் ரகுவரன், ரேவதி, அப்புறம் ஷாமிலி, இன்னும் பல சின்ன குழந்தைகள்லாம் நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே எமோஷனலான ஒரு திரைப்படம் இந்த படம். அடுத்து பாலுமகேந்திரா அவர்களுடைய டைரக்ஷனில் வெளியான வண்ண வண்ண பூக்கள் திரைப்படம் 91 92 கமலஹாசன் நடிப்பில் பரதன் அவர்கள் டைரக்ஷன் பண்ண தேவர் மகன் திரைப்படமும், 93 கமலஹாசன் அவர்கள் நடித்த மகாநதி திரைப்படமும் தேசிய விருதை வாங்குச்சு. இந்த மகாநதி திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணது நம்ம சந்தான பாரதி அவர்கள். மீண்டும் 94 நம்ம கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பில் வெளியான நம்மவர் திரைப்படம் தேசிய விருதை வாங்குச்சு. அதுக்கப்புறம் 95 பாரதி ராஜா அவர்கள் டைரக்ஷன் பண்ண அந்தி மந்தாரை திரைப்படம் தேசிய விருதை வாங்குச்சு. இந்த அந்தி மந்தாரை திரைப்படத்துக்கு இசையமைச்சது நம்ம ஏஆர் ரகுமான் அவர்கள். அடுத்து 96 நம்ம தல அஜித்தும் தேவயானியும் இணைஞ்சு நடிச்சிருந்த காதல் கோட்டை திரைப்படம் தேசிய விருதை வாங்குச்சு. இந்த படத்தை அகத்தியன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் ரெண்டு பேருமே முகத்தை பார்க்காம காதலிப்பாங்க. கடைசியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவருடைய டிஷர்ட்டில் இருக்கிற ரோஜாபூ சிம்பிளை பார்த்து தான் ரெண்டு பேருமே அடையாளம் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த படத்தில் அதிக அளவில் அஞ்சல் துறையை பயன்படுத்தியதால் இந்திய அரசாங்கம் இந்த திரைப்படத்துக்கு தேசிய விருது கொடுத்து கௌரவிச்சிருக்கு. அடுத்து 97 சந்தோஷ் சிவன் அவர்கள் டைரக்ஷன் செய்த டெரரிஸ்ட் திரைப்படமும், 98 பார்த்திபன் அவர்கள் டைரக்ஷன் செய்த ஹவுஸ்ஃபுல் திரைப்படமும், 99 பாலா அவர்கள் டைரக்ஷன் செய்த சேது திரைப்படமும் தேசிய விருதை வாங்குச்சு. கடைசியாக 2000 ஞான ராஜசேகரன் அவர்கள் டைரக்ஷன் செய்த பாரதி திரைப்படம் தேசிய விருதை வாங்குச்சு. பாரதியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த திரைப்படங்கள் தான் 80 2000 வரைக்கும் தேசிய விருது வாங்கிய தமிழ் திரைப்படங்கள். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் இருந்தது அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா செய்திகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சேனல். அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.